ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புது தொட்டியில் உள்ளே படிக்கட்டு வச்சதுனால அது வீடியோ ஒன்று போடுறோன்னு சொல்லி படிக்கட்டை பற்றி. இந்த பைப் தாங்க சப் மோட்டரில் உள்ளே இருக்கக்கூடிய 1 இன்ச் பைப்பு. இது எங்கள்கிட்ட பழைய பைப் யூசேஜ் இருந்தது, அதனால் எடுத்து யூஸ் பண்ணுறோம். புது பைப் வாங்கினா காஸ்ட் கூடும். அந்த பைப் வந்து 1.5 அடிக்கு கட் பண்ணி ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி துணியை 4 மடித்து நல்லா டைட்டாக கட்டிடணும். ஏன்னா நம்ம இதுக்குள்ளே வந்து சிமெண்ட்டு, சின்ன குட்டி குட்டி ஜல்லி, சிப்ஸ் ஜல்லி இதெல்லாம் கலந்து உள்ளே லோட் பண்ண போகிறோம். அதில் வந்து சிமெண்ட்டு பால் வந்து வெளியில் வந்துடக்கூடாது, ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சைடு வந்து இந்த மாதிரி துணியை வந்து நல்லா டைட்டாக கட்டிட்டு எல்லா பைப்பும் முன்னாடி கட்டி தயாராக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கம்பி ஒன்று வளைச்சி இந்த மாதிரி வந்து முன்னாடி பார்த்து வச்சுக்கணும், நம்ம அளவுலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு 3 பிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த படி வைக்கிறதுக்கு நம்ம செவத்தில் வந்து அடையாளம் வைக்கிறதுக்காக இதை வந்து கான்கிரீட் போடும்போது மேலே வச்சிட்டிங்கன்னா அடுத்த ரிங்கு பிரிச்சுட்டு வைக்கும்போது இந்த சின்ன பைப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பெரிய பைப்பு உள்ளே வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராடு, எல் ராடு வந்து வளைச்சிக்கணும். பைப்புக்குள்ளே 3/4 பைப்பு உள்ளே போயிடணும். அந்த பைப்புக்குள்ளே கான்கிரீட்டுக்குள்ளே வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிறது ஒரு 1.5 அடி வெளியில் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம அளந்து வளைச்சி இந்த மாதிரி கட்டி வச்சுக்கணும். 2 ராடு வச்சுருக்கோம். இதை வந்து உள்ளே வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக கான்கிரீட் ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு. இது போல் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பழைய பைப்பு இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பைப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ராங்கான பைப்பு. இந்த மாதிரி வந்து உள்ளே வச்சு காங்கிரீட்லாம் நல்லா ஃபில் பண்ணி லோட் பண்ணி ஒரு நாள் வச்சிட்டிங்கன்னா நல்லா காஞ்சிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே கட்டியிருக்கிற துணியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணோம்னா உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சைனிங்காக வந்துடும். கம்பி உள்ளே இருக்கிற கம்பி வெளியில் தெரியாது, ஏன்னா உள்ளே வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கோம், ரொம்ப வெளியில் வர அளவுக்கு வைக்கலை. ஸோ துரு ஏறாது, நல்லா கான்கிரீட் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ரிங்கு போடும்போது எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல கரெக்டாக ஒவ்வொரு ரிங்குக்கு ஒவ்வொரு படி வரும், அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி கைப்பிடி வைக்கிறதுக்கு மறந்துடக்கூடாது. கைப்பிடியில் கீழே கடைசி படியில் ஒரு ஜாயிண்ட்டும், இடையில செவுத்தில் வர்ற இடத்துல ஒரு ஜாயிண்ட்டும், மேலே டாப்பில் ஒரு ஜாயிண்ட்டும் கரெக்டாக போடணும். கீழே ஒரு பெண்டு, நடுவில் ஒரு டி, மேலே ஒரு பெண்டு கரெக்டாக உள்ளே வச்சு பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா கைப்பிடி. அதுபோல் வந்து கரெக்டாக வைக்கணும், ஏன்னா மறந்துடக்கூடாது படி வைக்கும்போது இந்த கைப்பிடி வச்சு வைக்கிறதுக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து பிடிச்சி இறங்குறதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா நமக்கு பிடிமானம் இல்லாமல் இறங்குறதுக்கு சரியாக வராது. நன்றி.